வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. 60 பேரை காபு வாங்கிய விஷச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் குரல் எழுப்பிய காட்சிகள் தான் இவை. தற்போது மக்கள் தொகை 64,82. தமிழக சட்டமன்றத்தின் 3வது நாள் கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர். கேள்வி நேரம் ஆரம்பமான போது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் முழக்கங்களை எழுப்பினர். தற்போது நகராட்சியில் 13 எண்கள் மேல்நிலை தொட்டிகள் 43.57 லட்சத்தில் கொள்ளளவில். கேள்வி நேரம் முடிந்த பின்பு அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும், அதுவரை அவையின் விதிகளை பின்பற்றி அனைவரும் அமைதி காக்குமாறும் சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தினார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை முற்றுகையிட்டு அவருடன் வாக்குவாதம் செய்ததோடு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி கோஷமிட்டனர். அதிமுகவினரின் அமளியால் சட்டப்பேரவையே பரபரப்பாக மாறிவிட்டது. எதிர்க்கட்சியினரின் தொடர் முழக்கங்களால் கோபமடைந்த சபாநாயகர் அப்பாவு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 40-க்கு 40 வெற்றி எதிர்க்கட்சியினரின் கண்களை உறுத்துவதால் அவையில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என அதிமுகவினர் திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். 40-க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தொடர்ந்த முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும், ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாமல் அதன் விசாரணைக்கு தடை வாங்கியவர்தான் வீராதி வீரர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது, விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் என்று முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு அவையின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்ட அதிமுக எம்எல்ஏக்களை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தி தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவலகங்களில் நடைபெறவிடாமல் இடைமறித்தும், பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும், சட்டமன்ற பேரவை விதி 121 உள்விதி 2 கீழ் அவைக்கு வருகிறந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். அப்போது பேசிய முதலமைச்சர் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் அவையின் நடவடிக்கைகளில் இருந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்யுமாறு சபாநாயகரை கேட்டுக்கொண்டார். கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அமைச்சர் K.N. நேரு முன்மொழிந்த தீர்மானம் மற்றும் முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களை அவையின் நிகழ்வுகளில் இருந்து செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இன்று அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் விளைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள்.
சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற 3 நாட்களிலும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.